ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2022. எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த 2022ல் என்ன பண்ணலான்ட்டு? ஏதோ கோல் செட் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? நம்ம வருஷம் வருஷம் இந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறது தான். ஜான் செகண்டோட இந்த ரெசல்யூஷன் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கூட பார்க்க போகிறதில்லன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் அப்படி இல்லாமல் அந்த ரெசல்யூஷனும் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வில் ஹெல்ப் ஒன் அனதர். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ எஸ் என்ன என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க? நார்மலாக எல்லா ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பேஸ்ட் இருக்கும், இல்லைனா ஹெல்த் பேஸ்ட் இருக்கும், ஹோட்டல்ஸ் இதுதான் மெயினாக. ஸோ நீங்கள் என்ன என்ன ரெசல்யூஷன், உங்களோட மெயின் டாப் ரெசல்யூஷனாக என்னவா, டாப் கோல் என்ன, மெயின் ப்ரையாரிட்டி என்னவா அதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு வேறு ஜாப் கிடைக்கணும், இல்லை ட்ராவல் கோல்ஸ் எதாவது இருக்கா, லைக் ஐ ஹாவ் டு ட்ராவல் இங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு எதாவது இருந்துச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த சீரீஸில் இது வந்து ஒரு சீரீஸாக பண்ணலான்ட்டு யோசிச்சிருக்கு. இந்த சீரீஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃபினான்ஷியல் கோலுக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம், ஒரு செகண்டரி இன்கம் நிறைய பேர் வந்து ஆஸ்பைர் பண்ணிகிட்ருக்காங்க, பட் எத்தனை பேர் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அதுதான் என்னோடய கோல். ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸே. ஸோ இந்த இதில் வந்து இந்த ஃபினான்ஷியல் கோல்னு உடனே நிறையா இந்த கிரிப்டோ ட்ரேடிங், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், ஸோ இந்த ஆப் ஏதோ ஒன்று வருது அதில் இது பண்ணால் ஏன் பண்ணலாம், இது எதையுமே நம்ம இது பண்ண போகிறதில்ல, டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. சரியா, இது இது நல்லதா இல்லை, இது ஸ்கேமா இல்லை, ஸ்கேம் இல்லை, இது ஜென்யூன் தான் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளாரே நம்ம போக தேவையில்லை. நிறையா ஆனால் ஸ்கேம் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்யூனாக, லைக் எனக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சேன்னா எனக்கு ஒரு 500 கிடைக்குமா, 100 கிடைக்குமா, நான் இதை பண்ணி கொடுக்குறேன், நான் ஒரு லோகோ பண்ணித்தரேன், எனக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ ஒரு ஸோ இந்த மாதிரி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சுருக்கேன். த்ரூ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா, கண்டென்ட் ரைட்டிங்கில் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ரீலான்சராக நம்ம ஒரு சைட் இன்கம், லைக் ஒரு பேசிவ் இன்கமாக ஒரு சைட் இன்கமாக ஒரு பர் ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு இன்கம், ஒரு 1000 கிடச்சா கூட யார் தரா, இல்லை ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு 1000 தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் தரா, ரைட்? அந்த மாதிரி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சுருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா அது கூட எனக்கு சொல்லுங்கள். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள், ரைட்? ஸோ எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏதோ ஒரு இதை பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் வச்சுருக்கேன், சோஷியல் மீடியா பிளானருக்கான லிங்க்கு. ஸோ அதில் ஒரு பெரிய பண்டல் இருக்குது, ஒரு ஒர்க் புக் கொடுக்குறோம், அது வந்து ஒரு உங்களோட வீட்டுக்கே கொரியர் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் புக்கு, அப்புறம் கேலண்டர், என்னென்னக்கு என்னென்ன போஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கான வேர்டிங்ஸு, அதுக்கான கண்டென்ட்டு, ஸோ ஸ்டோரியில் போடுறதுக்கு என்கேஜிங் க்வெஸ்சன்ஸ், அது இதெல்லாம் நிறையா இருக்குது அந்த இதில். ஸோ அதெல்லாம் இருக்குது, வேணும்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து வி வில் ஸ்டார்ட் வித் எனி பர்டிகுலர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்ப்போம், ரைட்? ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ.